நீ எப்போதும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். உன் பொறுப்பை உணர்ந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு அதன்படியும் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான நல்ல நேரம் நாளை தொடங்கப் போகிறது. ஆகவே என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் இருக்கிறது. இனி யார் உன்னை வசைபாடினாலும் அது உன்னை பாதிக்காது. அப்படி பாதிக்கவும் நான் விடமாட்டேன். அதன் பலனை அவர்களே அனுபவிப்பார்கள். ஆகவே அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இப்போது உன்னை சுற்றி நடப்பவைகளை கண்டு கலங்கவும் வேண்டாம், துவண்டு போகவும் வேண்டாம். உன் நம்பிக்கையை எப்போதும் நீ இழக்காதே. கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள். உன்னை சுகமாக வாழ வைப்பேன். என்றுமே உன்னுடன் இருக்கும் நான் உன் சாயப்பா. உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு எப்போதும் இனி எல்லாமும் நல்லதே நடக்கும். எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. துணிவோடு எதையும் எதிர்கொள். நான் இருக்கும் வரை எந்த தீங்கும் உன்னை அணுகாது. நல்லது மட்டுமே நடக்கும். பாபாவை நம்பு. எனவே சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.